வணக்கம். தோசா டு பீசா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் காஞ்சனா ஜெயக்குமார். பருப்பு உசிலி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த பருப்பு உசிலி தெரியாதா என்ன? பருப்பு உசிலின்றது ரொம்பவே அருமையான நம்மளுடைய தென்னிந்தியாவை சேர்ந்த ஒரு அருமையான சுவையான பண்டம். இது வந்து நிச்சயமா தென்னிந்தியாவில் நடக்கிற எல்லா கல்யாணங்கள், திருமணங்கள் மற்றும் நிறைய விசேஷ வைபவங்கள்லையும் நல்ல நாள்லையும் இதை நிச்சயமா சமைப்பாங்க. இது ஏன் சமைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பருப்பு உசிலி அப்படின்றது வந்து பொதுவா கொத்தவரங்காய், பீன்ஸ், அவரக்காய் போன்ற காய்களை வச்சு செய்வாங்க. இதில் வந்து இதில் இந்த காய்கறிகளில் கிடைக்கிற நார் சத்து கூட நிச்சயமாக புரத சத்தும் சேரும்போது தான் உங்களுக்கு உடம்புக்கு முழு தெம்பு கிடைக்குது அப்படின்றத நம்பினதுனால இது போன்ற பல நல்ல விதமான பண்டங்களை நம்ம முன்னோர்கள் நம்மளுக்காக கண்டுபிடிச்சி கொடுத்துருக்காங்க. இதை செய்யறதுக்கு கொஞ்சம் கடினம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அதை நம்ம சுலபமாக பண்ண போகிறோம். தோசை டு பீசாவில் இன்னைக்கு நம்ம சுலபமாக பருப்பு உசிலி சுவையாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 250 கிராம் பீன்ஸ் பொடியாக அடிந்தது, 1 கப் துவரம்பருப்பு மற்றும் கடலைப்பருப்பு ஒன்றாக ஊற வைத்தது, இரண்டும் சரிபாதியாக சேர்த்து கொள்ளப்பட்டிருக்கிறது, 1 தேக்கரண்டி மஞ்சள் பொடி, 4 காய்ந்த மிளகாய், 1/2 தேக்கரண்டி ஜீரகம், சிறிதளவு கருவேப்பிலை இலைகள், உப்பு சுவைக்கேற்ப சிறிதளவு பெருங்காயம் மற்றும் 2-3 தேக்கரண்டி எண்ணெய், தேவைக்கேற்ப தண்ணீர். இப்போ நம்ம ஊற வச்சிருக்கிற தண்ணியை வடிச்சுட்டு இந்த பருப்பை மிக்சர் ஜாரில் போட்டுடலாம். இங்கே பாருங்கள், இதில் தண்ணி நல்லா வடிய விட்டுட்டோம். இதில் வந்து தண்ணி சுத்தமாக இல்லை. இது மாதிரி ஒரு பதத்தில் தான் நீங்கள் மிக்சர் ஜாரில் இதை போடணும். உங்கள் குடும்பத்தின் சுவைக்கேற்ப காரத்தை பார்த்துக்கோங்க. நான் வந்து 4 காஞ்ச மிளகாய் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு அதிகமாக தேவைப்பட்டால் அதிகம் போட்டுக்கலாம், இல்லை காரம் தேவையில்லைன்னா குறைச்சிக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது 2-3 நொடிகள் விட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க மிக்சர் ஜார் தரங்க. இதில் இருக்கிற காஞ்ச மிளகாய் இல்லைன்னா உங்களை இருமல் வர வைக்கும். ஒன்றும் பாதியமாக அரைஞ்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம பாரம்பரிய சுவை ஆனால் அதே நேரத்தில் ரொம்ப புதுவிதமாக செய்ய போகிறோம். இதை வந்து லேசாக நம்ம ஆவியில் வச்சு எடுத்தோம்னா என்ன ஆகும், ஒரு அரை பதத்துக்கு வெந்துடும். அதுக்கப்புறம் இதை ரொம்பவே எண்ணெயில் போட்டு நம்ம வறுக்க வேண்டாம். அதனால் லேசாக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சுலபமாக வறுத்து இதை எடுத்துட்டோம். இப்போ வாங்க நம்ம இட்லி தட்டில் வச்சு இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு ஆவியில் வேக விட்டு எடுக்கலாம். இப்போ நம்மளுடைய பருப்பு ஆவியில் வெந்துட்டுருக்கு. அதுக்குள்ளார நம்மளுடைய பீன்ஸை வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த பீன்ஸை இது மாதிரி ஒரு வாணலி அல்லது சிறிய பாத்திரத்தில் போட்டுட்டு சிறிது அளவு தண்ணீர் ஊற்றி 5 நிமிஷத்துக்கு அல்லது மெத்து மெத்து நார வரைக்கும் வேக வச்சு எடுத்துருங்க. ரொம்ப கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. நம்ம வந்து இந்த தண்ணியை வடிக்க போகிறதில்ல, அதனால் 1/4 டம்ளர் அல்லது 1/2 டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றி சிறு தீயில் வச்சு வேக வச்சுருங்க. பாருங்கள், நம்மளுடைய பீன்ஸ் அருமையாக மெத்து மெத்துன்ற பக்குவத்துக்கு சமைக்கப்பட்டிருக்கு. இப்போ நம்ம இதை அடுப்புலேருந்து எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், நம்மளுடைய பருப்பு அழகாக வெந்திருக்கு. 10 நிமிஷம் ஆவியில் இருந்தது, இந்த அளவுக்கு வெந்திருந்தால் போதும். பார்த்து எடுத்துக்கோங்க இதை. இப்போ இதை நம்ம இப்படியே ஆற விட்டுடலாம். நல்லா ஆறினோடனே நம்ம மிக்சர் ஜாரில் போட்டு ஒரே ஒரு சுற்று சுற்றுனீங்கன்னா இது நல்லா பொடிஞ்சு வந்துடும். இது பாருங்கள், நல்லா இது மாதிரி ஒரு பதத்தில் இருக்கணும். நீங்கள் உதுத்து விட்டீங்கன்னா அப்படியே உதிரணும். ஒரு வாணலியை சுட வச்சுக்கோங்க. அதில் 2 தேக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ ஜீரகத்தை அதில் சேர்த்துடலாம். கருவேப்பிலை இலையை சேர்த்துடலாம். அரைக்கப்பட்ட பருப்பை இது கூட சேர்த்துடலாம்.
இப்போது லேசாக வறுபட்ட ஒரு சுவை வரணுன்றதுக்காக நம்ம இதை இப்படி வறுத்துட்ருக்கோம். இந்த பாரம்பரிய முறையும் அப்படி தான், இதை நல்லா அரைச்சிட்டு எண்ணெயிலேயே வறுத்து வேக வைப்போம். ஆனால் அது நம்மளுக்கு அதிக நேரம் மற்றும் எண்ணெய் எடுக்கிறதுனால இப்போது இந்த விதத்தை நம்ம உபயோகப்படுத்துகிறோம். இப்போது சிறிதளவு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி உடல் நலத்துக்கு ரொம்ப நல்லது, அதனால் மறக்காமல் எல்லா முறையும் சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் சிறிதளவு, இதுவும் ஜீரண சக்தி அதிகப்படுத்தும். பருப்பு சேர்க்கும்போது பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நம்மளுடைய பருப்பு நல்லா வறுபட்டு உதிரி உதிரியாக வந்திருக்கு. இது 2 நிமிடங்கள் தான் எடுத்துருக்கு. இப்போ நம்ம சமைக்க வைத்த நம்மளுடைய பீன்ஸை இது கூட சேர்த்துடலாம். சரியாக 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்துக்கிற அளவுக்கு அடுப்பில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் இதை அடுப்புலேருந்து எடுத்துடலாம். பாருங்கள், நம்மளுடைய சுவையான பருப்பு உசிலி தயாராகிடுச்சு. அருமையாக பரிமாறி சுவைத்து மகிழலாம். என்ன நண்பர்களே, நம்மளுடைய அருமையான சுவையான பருப்பு உசிலி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்களா? இது வந்து சுலபமாகவும் நம்ம பண்ணிட்டோம், ஆனால் அதே பாரம்பரிய சுவை இதில் கண்டிப்பாக இருக்கும். நிச்சயமாக இதை நீங்கள் தயார் பண்ணி பார்த்து உங்கள் குழந்தைகளும் மற்றும் குடும்பத்தினரோடும் மகிழணும் நாங்கள் நினைக்கிறோம். நம்மளுடைய சுவையான ஆரோக்கியமான பருப்பு உசிலி இப்போ தயாராகிடுச்சு. இதில் சின்ன சின்ன விஷயங்களை கவனம் செலுத்தி நீங்கள் ரொம்ப சின்ன சின்ன வேலைகள் இருந்தாலும் மொத்தமாகவே ரொம்ப குறைவான நேரம் எடுக்கும் இந்த பருப்பு உசிலி செய்கிறதுக்கு. நிச்சயமாக செய்து மகிழ்ந்து எங்களுக்கு சொல்லுங்கள். தோசை டு பீட்ஸா என்றென்றும் உங்கள் நாவிற்கும் வயிற்றிற்கும் நல்லதொரு சுவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள், தோசை டு பீஸாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றும் உங்களுடைய பிரிண்டபிள் ரெசிபீஸ்க்கு dosa2pizza.com க்கு விஜயம் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.